ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசியில் நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னா தமிழ் மொழியில் அறிவியல் சிந்தனைகளும் அது தொடர்பான செய்திகளும். இப்போ அறிவியல்னு சொன்னோடனே நம்ம ஸ்கூல் டேஸில் படித்த அறிவியல் சமூக அறிவியல் மட்டும் இல்லைங்க, அது தொடர்பான தமிழ் மொழியில் தொடர்பான எல்லா விஷயம் எல்லாமே, இப்போ மருத்துவமாகட்டும் பொருளியல் ஆகட்டும், நம்ம எது எடுத்தாலும் அது ரிலேட் பண்ண அறிவியல் சிந்தனைகள் தான் இதில் நம்ம ஃபார் எக்ஸாம்பிளாக ஒவ்வொரு துறைகளையும் ஒவ்வொரு எடுத்துக்காட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதில் ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கிட்டதுன்னா, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் தொல்காப்பியத்திலே சொல்லியிருக்காங்க, தமிழர் வந்து பார்த்திங்கன்னா அறிவியல் ஆக்கத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டுன்னு சொல்லி தொல்காப்பியம்லேயே நம்மளுக்கு வந்து இருக்குது. ஓகே, அப்போது ஒரு துறையிலும் ஒரு எடுத்துக்காட்டு நம்ம பார்க்க போகிறோம்னு சொல்லியிருந்தீங்களா? அப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து பேரண்டம், விண்ணியல் துறை தான் நம்ம பார்க்க போகிறோம். விண்ணியலில் வந்து என்னென்னா இந்த பேரண்டம் வந்து எஸ்எஸில் இருக்க ஃபர்ஸ்ட் லெசனே அந்த நல்லா டெப்த்தாக வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் இருக்கிற நம்ம சின்ன கொஞ்சம் இதை வந்து நான் ஃபார் எக்ஸாம்பிளில் இந்த டாப்பிக்கில் கவர் பண்ணியிருப்பேன். இதுவே பெஸ்ட்டாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அதில் வந்து என்ன பேரண்டத்துக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை தான் நான் இங்கே எடுத்து உங்களுக்கு நோட் பண்ணி கொடுத்துருக்கேன். புவி நம்ம இருக்கிற இடம், உயிர்கோளம், அது தெரியும். சூரிய குடும்பத்துக்கு நியர் வெஸ்ட் வந்து புவி இருக்குது. அதுக்கு வந்து அது வந்து நம்பர் 3. ஓகேங்களா? அது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது 3 புவி இருக்குது: சூரிய குடும்பம், பால்வெளி, மின்மீன் திரள் மண்டலம், பேரண்டம். அப்போது வந்து டிஸ்ட்ரிக்கு, ஊர், அதுக்கப்புறம் இருக்கிற தெரு, தெருவில் இருக்கிற ஒரு கதவு நம்பர். ஓகே, அதை தான் நம்ம வந்து எடுத்திருக்கோம். அந்த அதைத்தான் வந்து அட்ரெஸ்ஸாக அங்கே வந்து பேரண்டத்துக்கு கொடுத்துருக்காங்க. இப்படி இருக்கிற ஒன்று வந்து எப்படி உருவாகுச்சு? பேரண்டங்கிறது 15 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பே வந்து உருவாச்சு. அதில் இருக்கிற வந்து பால்வெளி மின்மீன் திரள் வந்து 5 பில்லியன் ஆண்டுகளுக்கு பிறகு வந்து, அது உருவாகி 5 பில்லியன் ஆண்டுக்கு பிறகு வந்து பெரு வெடிப்பு நடந்ததுக்கப்புறம் வந்து இது உருவாகுச்சுன்னு சொல்கிறாங்க. இதில் இருக்கிற அந்த பால்வெளி திரள் மண்டலத்தில் வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னா, பேரண்ட்ஸுக்கும் சில்ட்ரனுக்குள்ள ரிலேஷன்ஷிப் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே ஓகே. இதில் நம்ம அறிவியல் தொடர்பான சிந்தனைகள் என்னென்னா, ஒவ்வொரு துறையிலும் பார்க்குறோன்னு சொல்லலாம். இப்போ விண்ணியல் துறையில் இருக்கிற என்ன இருக்கும்? சூரிய குடும்பம், அதில் இருக்கிற கோள்கள் தான் இருக்கும் இல்லைங்களா? அதைத்தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அந்த பால்வெளி மண்டலமான இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்காக தான் நான் அதை சொன்னேன். விண்மீன் ஒவ்வொன்றுக்கும் வந்து எப்படி இருக்குன்னா, பேரண்ட்ஸ் சில்ட்ரனுக்கான அந்த ரிலேஷன்ஷிப் தான் இருக்கும், ஒன்று ஒன்று விட்டு போகாது, கரண்ட் ஜாயினிங்லேயே தான் இருக்கும். இப்போ அந்த கோள்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். விண்ணியல்னாவே சூரிய குடும்பமும் அது கோள்கள் தான். இப்போ கோள்களில் 8 இருக்குது. அந்த 8 வந்து 4 பிரிச்சிருக்கோம். அகக்கோள்ல 4, புறக்கோள்ல 4. சூரிய குடும்பத்து சூரியனை ஒட்டியே இருக்கிறது. அகமில் 4, புறமில் 4 இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ வந்து அகமில் வந்து புவி இருக்குது, ஏன்னா வந்து சூரியத்தை ஒட்டியே வந்து புவி இருக்குது, நம்பர் 3 சொல்லிட்டோம். அப்போ நம்ம 1, 2 இருக்கிற சண்டே, மண்டே, காலி. ஓகேங்களா? புவி 3rd பிளேஸ் ஆக்குப்பை ஆயிடுச்சு. புவி, புதன், அந்த பூ நெக்ஸ்ட் இருக்கிற. அப்போ வந்துட்டு சண்டே மண்டேக்கு அப்புறம் டியூஸ்டே வந்தாச்சு, புவியும் வந்தாச்சு, புவி ரிலேட்டடான புதனும் வந்தாச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு புதன் வந்தாச்சு. புதனுக்கப்புறம் வந்துட்டு புறக்கோளுக்கு வியாழன் போயாச்சு. வியாழன் 1 நெக்ஸ்ட்டு இங்கே ஒன்று கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வெளியே நம்ம மேலே எடுத்துட்டோம்னா இஸ் 4 கவர்டு. ஓகேங்களா? அப்போ அகக்கோளம் 4 தான் இருக்குன்னு சொன்னால் 4 வந்தாச்சு வெள்ளியோட. பேலன்ஸ் இருக்க சனி வந்து புறக்கோளுக்கு வந்தாச்சு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா, யுரேனஸ், நெப்டியூன். அப்போ புறக்கோள் பற்றி இருக்கிற கிளாரிஃபிகேஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ கோள்கள் தான் இருக்குன்னு சொன்னோம். அண்டம், அதுக்குள்ளே இருக்கிற சூரிய குடும்பம், கோள்கள்லாம் பார்த்தாச்சு. அதுக்கு அந்த கோள் வந்து என்னென்ன இருக்குது அதோட இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். டெப்த்தாக வந்து எஸ்எஸில் பார்ப்போம். இப்போ வந்து அது ரிலேட்டடான அறிவியல் தகவல் தான் கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் லேட்டு வர வந்து கோள்னு பார்த்தீங்கன்னா புதன் சொன்னோம். ஃபஸ்ட்டு புதன் வந்து பார்த்திங்கன்னா சிறுகோள். அப்போது சிறுகோளுக்கும் போது அதில் தண்ணி இருக்காது, காற்று இருக்காது, வளிமண்டலம் இருக்காது, துணைக்கோள்கள் எதுவுமே இல்லை. ஓகே, ஃபர்ஸ்ட் கவர் ஆயிடுச்சு. வெள்ளி, சூரிய குடும்பத்தில் சூரியனுக்கு ஒட்டியே வர ஃபர்ஸ்ட் கோள், அதில் எதுவுமே இல்லைன்னு ஆயிடுச்சு. செகண்ட் கோள், அது வந்து ரொம்ப வெப்பமான கோள். வெள்ளிங்கும் போதே நம்மளுக்கு மோஸ்ட்லி என்ன நம்ம வீட்லேயே ரொம்ப வந்து பயபக்தியாக இருப்போம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா வெப்பம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது அது விடிவெள்ளி. நம்ம ஆல்ரெடி நம்ம கேள்விப்பட்ட விஷயம், காலையில் விடிவெள்ளி, மாலையும் போது அந்திவெள்ளி. இது வந்து ரெண்டாவது கோள், அதனால் ரெட்டைக்கோள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன? புவி நம்ம நம்பர் 3rd. நம்ம தான் இருக்கோம். அது உயிர்கோள். ஓகேங்களா?
அதுக்கப்புறம் அதுக்கு வந்து சந்திரன், புவியில் இருக்கிற துணைக்கோள் வந்து சந்திரன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, அது நீல கோள். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் செவ்வாய், ஃபோர்த் ஒன், செவ்வாய் செந்நிறக்கோள். அது ஏன் செந்நிறக்கோள்னா அதில் என்ன ஒரு இது இருக்குன்னா இரும்பு ஆக்சைடு, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம புறக்கோளான ஃபர்ஸ்ட் வந்து வியாழன். ஃபஸ்ட்டு அகக்கோள் பார்த்துட்டோம், புறக்கோள் ரவுண்ட் இந்த வளைவில் இருக்கிற அந்த இது பார்க்க போகிறோம். செகண்ட் அதில் வர ஃபஸ்ட்டு வியாழன், அதிக துணைக்கோள் கொண்ட இது வந்து வியாழன். சனி வளையங்கள் வந்து அதிகமாக இருக்கும், அதனால் வளையங்கோள்னு சொல்கிறோம் இது. அதுக்கப்புறம் இரண்டாவது பெரிய கோள் வந்து இது தான், 62 துணைக்கோள் கொண்டது இது தான். ஓகே, அதில் இப்போ நான் வந்து ரெட்டைக்கோள் வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்க சொன்னேன், ரெண்டாவது பிளேஸ் புதனுக்கு அப்புறம் வெள்ளின்னு சொல்லிட்டு ரெண்டாவது கோள்னு சொன்னேன். தேர்டு ஒன் வந்து புவி கொடுக்கலான்னு சொன்னேன். ஓகே, ஏன்னா வந்து புவியும் வந்து தேர்டுன்னு சொன்னால புதன் வெள்ளி அதுக்கப்புறம் புவின்னு நான் நோட் பண்ண சொன்னேன், அதனால் ரெண்டாவது கோள் வந்து வெள்ளி. இதில் வியாழன் சனி தானே நெக்ஸ்ட்டு, அதனால் ரெண்டாவது பெரிய கோள் வந்து சனி புறக்கோளில். ஓகே, அதில் வந்து 62 துணைக்கோள் வந்து இருக்குது. 62 எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா மேலே 4 அகக்கோள், இது ரெண்டாவது புறக்கோள், அப்போ 4 இதில் ஒரு 2 6 6 புறக்கோளில் இது ரெண்டாவது, அப்போது 62 துணைக்கோள். ஓகே, நெக்ஸ்ட்டு யுரேனஸ் உருளும், அந்த ரிலேட்டடான வேர்ட்ஸை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, யுரேனஸ் வந்து உருண்டு உருண்டு போகும்போது நம்ம என்ன பண்ணுவோம், எங்கே இருக்குது எங்கே இருக்குன்னு தேடுமா, அப்போ வந்து தொலைநோக்கி மூலம் கண்டுபிடித்த முதல் கோள் வந்து இது தான். அப்புறம் 27 துணைக்கோளை கொண்டிருக்கு அப்படின்னு சொல்ல, நம்ம ரெண்டாவது வரிசையில் புறக்கோள் வரிசையில் வர்ற 7th இது தான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெப்டியூன் லாஸ்டில், எல்லாத்துக்கும் லாஸ்ட், அகக்கோளும் வெப்பத்தை கவர் பண்ணிடும், புறக்கோளில் லாஸ்ட்டாக இருக்கிறனால குளிர்ந்த கோள் இது தான், காற்று வந்து அதிகமாக வீசும். இதில் எக்ஸ்ட்ரா தகவல் என்னென்னா வெள்ளியும் யுரேனஸும் கடிகார ஷேப்பில் நம்ம எப்பயும் போல் இப்படி சுற்றி வரும் சூரியனை. ஓகே, பேலன்ஸ் இருக்கிற கோளில் ரிவர்ஸில் மேற்கு டு கிழக்கு வந்து சுற்றும். இது வந்து 1 மார்க்கில் கேட்பாங்க, கடிகார பேஸில் சுற்றுறது வந்து வெள்ளியும் யுரேனஸும். ஓகேங்களா, அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டுபிடிக்க முடியுமான தேடுற கோளும் அதிக வெப்பமான கோளும் கரெக்டாக சுற்றும், மீதியெல்லாம் ரிவர்ஸில் சுற்றும். ஓகேவா.